டைம், அதாவது நேரம். இந்த நேரத்தை நம்மளால் அதிகரிக்க முடியாது. சேமித்து வைக்கலான்னா சேமித்து வைக்கவும் முடியாது. சரி, கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பில்லை. இந்த நேரத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஒன்றே ஒன்று தான் பண்ண முடியும், அதை செலவு பண்ண முடியும். அதை தவிர வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. ஆனால் இந்த நேரத்தை நம்ம எப்படி வேணாலும் பிடிச்ச மாதிரி செலவு பண்ணலாம், எதில் வேணாலும் செலவு பண்ணலாம். ஆனால் நம்ம எதில் செலவு பண்ணுறோங்கிற பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையே அமையுது. இன்றைக்கி எப்போ அதை யோசிச்சிருக்கீங்களா? அதாவது நம்மளை மாதிரி சேம் 24 மணி நேரம் இருக்கிற ஒரு மனுஷன் நம்மளை விட 100 மடங்கு, ஏன் 1000 மடங்கு ப்ரொடக்டிவாக இருக்கிறான். அவன் ஒரு நாளில் சம்பாதிக்கிற பணத்தை நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வருஷமாக உழைச்சா கூட சம்பாதிக்க முடியலையே. ஏன்னா அவன் ஒரு விஷயம் பண்ணுறான் அப்படின்னா அதை ஏன் பண்ணுறான், எதுக்கு பண்ணுறான் அப்படிங்கிற கிளாரிட்டி அவனுக்கு தெளிவாக இருக்கும். நம்மக்கிட்ட அந்த கிளாரிட்டி கம்மியாக இருக்குது, அதுதான் இங்கே பிரச்சனை. இந்த ஒரு விஷயத்த ஈட் தட் ஃப்ராக் அப்படிங்கிற புக்கை எழுதின பிரெயின் டிரான்சி தெளிவாக சொல்லியிருக்காரு. அதாவது லேக் ஆஃப் கிளாரிட்டி இஸ் த நம்பர் ஒன் டைம் வேஸ்டர். ஆல்வேஸ் பி ஆஸ்கிங் வாட் ஐ ஆம் ட்ரைங் டு டூ அண்ட் ஹவ் ஐ ஆம் ட்ரைங் டு டூ. அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் தெளிவு இல்லை அப்படின்னா அதுதான் நம்பர் ஒன் டைம் வேஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு கேள்வியை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கேன்னு சொல்கிறாரு. அதாவது நான் என்ன செய்ய முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், அதை எப்படி செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ரெண்டு கேள்வியும் நீங்கள் எதை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மனசில் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா த டைம் இஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல், அந்த டைம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் தெளிவு இருக்கணும் அப்படின்னா கோல்ஸ் இருக்கணும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி கோல்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, என்கேஜ்டாக இருப்பீங்க, ஆனால் ப்ரொடக்டிவாக இருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களோட வாழ்க்கையில் கோல்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அடிப்படையான அத்தியாவசியமான விஷயங்கள்லாம் விட்டுக்கிட்டு உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் தேவையே இல்லாமல் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் தெளிவு வேணும் அப்படின்னா கோல்ஸ் முக்கியம். எடா இந்த கோல்ஸ்ன்னு கேட்குறீங்களா? இந்த கோல்ஸில் ரெண்டு வகை இருக்குது. அதாவது லாங் டேர்ம் கோல்ஸ், ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்னால் அதாவது இந்த நாள் நான் என்ன பண்ணணும், இல்லை இந்த ஒரு வாரம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். லாங் டேர்ம் கோல்ஸ்னால் அடுத்த 6 மாதத்தில் நான் என்ன பண்ணணும், இல்லை அடுத்த 5 வருஷத்தில் நான் என்ன பண்ணணும் முடிவு பண்ணுறது லாங் டேர்ம் கோல்ஸ். இந்த லாங் டேர்ம் கோல்ஸுக்கும் ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்கும் எப்போவுமே ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அதாவது லாங் டேர்ம் கோல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணி உருவானது தான் உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸாக இருக்கணும். உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அக்காம்ப்ளிஷ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸை ரீச் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரி, இந்த கோல்ஸில் எதுலலாம் ஃபிக்ஸ் பண்ணணும்? இந்த கோல்ஸை முக்கியமாக 3 விஷயத்தில் ஃபிக்ஸ் பண்ணணுங்க. 1, ஃபேமிலி. இன்னொன்று பிஸ்னஸ். இன்னொன்று செல்ஃப் டெவலப்மெண்ட். ஃபேமிலி, இந்த ஃபேமிலி தான் எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயம். நம்ம அதிக சந்தோஷத்தை கொடுக்கறது என்னது? ஃபேமிலி. நம்ம அதிக நேரம் செலவு பண்ணுறது யார் கூட? ஃபேமிலி. ஸோ இந்த ஃபேமிலி கூட நம்ம அதிக நேரம் செலவு பண்ணுறோம். அந்த செலவு பண்ண நேரத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட ஃபேமிலி ரிலேட்டடான கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். இது டேஞ்சிபிளாக இருக்கலாம், இல்லை இன்டேஞ்சிபிளாக இருக்கலாம். டேஞ்சிபிள் அப்படின்னா மெஷர் பண்ணுறது, இன்டேஞ்சிபிள் அப்படின்னா மெஷர் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு டேஞ்சிபிள் கோல்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வெக்கேஷன் போடுறது, இந்த வாரம் நம்ம கோவா போகணும், இல்லை இந்த வாரம் நம்ம சினிமா தேட்டர் போகணும், இல்லை இந்த வருஷம் நம்ம வெக்கேஷன் போகணும்னு முடிவு பண்ணுறது டேஞ்சிபிள் கோல்ஸ். இன்டேஞ்சிபிள் கோல்ஸ் என்ன அப்படின்னா நம்ம தினமும் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம பார்ட்னர் கூட ஹாப்பியாக இருக்கணும், நம்ம ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருக்கணும், நம்ம அப்பா அம்மா கூட சந்தோஷமாக இருக்கணும். இதெல்லாம் இன்டேஞ்சிபிள் கோல்ஸ். இப்படி உங்களோட ஃபேமிலி ரிலேட்டடான கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக ப்ரையாரிட்டி கொடுத்து டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே முக்கியமான விஷயம்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே நீங்கள் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்கிறத பொறுத்து தான். ஸோ எல்லா நிமிஷத்துலையும் ஒரு கேள்வி கேளுங்க. நம்ம இன்னைக்கு இந்த ஃபேமிலி கூட இருக்கிறனால நமக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கி, நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்குது அப்படிங்கிற கேள்வியை கேட்டு பாருங்கள். எது முக்கியங்கிற கேள்வியை நீங்கள் கேட்கும்போது தான் அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். அதுக்கான ஆன்சர் கிடைக்கும் போது தான் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. அப்படி தெளிவாக இருக்கும்போது தான் அந்த டைமை நீங்கள் எஃபிஷியண்டாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. சரி, ரெண்டாவது விஷயம் பிஸ்னஸ். நீங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும், உங்களோட லைஃப்பில் க்ரோத் இருக்கும். அந்த க்ரோத் மணி இருந்தால் மட்டும்தான் ஃபேமிலியை சந்தோஷமாக பார்த்துக்க முடியும். ஸோ எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணலாம்? அடுத்த 5 வருஷத்தில் நம்மளோட கம்பெனியில் நம்ம எந்த இடத்துல இருக்கணும், இல்லை இந்த 1 வருஷம் நம்ம என்ன ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கம்பெனியில் நம்மளோட பேர் கூடும், நம்மளோட டிசிக்னேஷன் கூடும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி? நம்மளோட கம்பெனி ரிலேட்டடாக, அதாவது நம்மளோட ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக லாங் டேர்ம் கோல்ஸ் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணணும். சரி, இப்போ என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, அதாவது ஒரு குறுகிய காலத்தில் இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் நம்ம ஷார்ட் டேர்ம் கோலில், ஆனால் அதை அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியலன்னு என்ன பண்ணுவோம், நம்ம அதுக்கான நேரத்தை நம்ம ஃபேமிலியிலேருந்து எடுத்துப்போம். சரியா, இப்போ என்ன ஆகுது, நம்ம ஃபேமிலியில் டைம் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். இதனாலையும் டைம் மேனேஜ்மெண்ட்டில் தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லலாம். ஸோ
அப்படி உங்களுக்கு ஒரு மோசமான சிச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும், இன்னைக்கு இந்த ப்ராஜெக்டை கட்டாயம் பண்ணி ஆகணுமா, இல்லை வீட்டில் இதை விட முக்கியமான யாராவதோட பர்த்டே இருக்குதா, இல்லை அவங்களோட எமோஷனல் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்குதா, அவங்க கூட நான் இருக்கிறது முக்கியமா அப்படின்னு நீங்கள் கேள்வியை கேட்கணும். அப்படி நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், சரி நம்ம ஃபேமிலி கூட இன்னைக்கு இருக்கிற டைமை நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், இன்றைக்கி இந்த ப்ராஜெக்டை முடிக்கலாம் அப்படின்னு தோணலாம், இல்லை அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை கூட நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணலாம். ஸோ இந்த கேள்வி கேட்கறது, இந்த கேள்வி கேட்கும்போது தான் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். மூணாவது விஷயம், செல்ஃப் டெவலப்மெண்ட். இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட்டுங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு பார்ட் அப்படின்னு கிடையாது. நம்ம வாழ்க்கை இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட்டை வச்சு தான் உருவாகுதுன்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்குறீங்களா, அதாவது உங்களோட பர்சனல் குரோத்தை வச்சு தான், உங்களோட பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி எல்லாரோட சந்தோஷமும் இருக்குது, எல்லா கோல்ஸையும் அதை வச்சு தான் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க, உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க தான் ரொம்ப முக்கியம். அதுலேயும் நீங்கள் கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது நான் ஷார்ட் டேர்மாக இந்த ஒரு மாதத்தில் ஒரு புக்கை படித்து முடிப்பேன், அடுத்த 5 வருஷத்தில் நான் கிட்டத்தட்ட எனக்கு ஆசைப்பட்ட எல்லா செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸையும் நான் படித்து முடிப்பேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறது உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கான டைம். அந்த டைமையும் நீங்கள் அதுக்காக செலவு பண்ணணும். இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் நீங்கள் உங்களுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்கள் எல்லா ஏரியாலையும் டெவலப் ஆகிட்டே வருவீங்க, எல்லா ஏரியாலையும் நீங்கள் பேலன்ஸ்டாக இருப்பீங்க. ஃபேமிலி எடுத்துக்கிட்டாலும் சரி, ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்துலேயும் நீங்கள் ஈக்குவலான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இது தாங்க டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே ப்ரையாரிட்டியை பொறுத்தது தான். எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஃபேமிலிக்கா இல்லை பிஸ்னஸ்க்கா இல்லை நம்மளோட செல்ஃப் டெவலப்மெண்ட்க்கா, இந்த மூணு விஷயத்துலையும் நம்ம பேலன்ஸ்டாக இருக்கிறோமா, அப்படி பேலன்ஸ்டாக இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நினச்ச மாதிரி நினச்ச இடத்துல போய் ரீச் ஆகலாம். ஸோ இப்போவுமே உங்களோட கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அந்த கோல்ஸை உங்களோட ரூமில் உள்ள வால்ஸில் ஸ்டிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பார்க்கும்போது நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்மளோட பிஸ்னஸ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் மனசில் ஆட்டோமேட்டிக்காக பதியும். அது ஒரு ஹேபிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி யோசிச்சே பார்க்கணும்னா நீங்களும் எலான் மஸ்க் மாதிரி குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட விஷயங்களை பண்ணுவீங்க. ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க, உங்களை முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. தட்ஸ் இட் பாய். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் இருப்பான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு, அவங்களுக்கு மட்டும் இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை நினச்சி சந்தோஷப்படுவாங்க, நானும் சந்தோஷப்படுவேன். தட்ஸ் இட் வீடியோ.